கொங்கு மண்டலத்தை பதம் பார்த்த ஸ்டாலின் இப்பொழுது வட மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை பதம் பார்க்க தனது தளபதிகளை அனுப்பி வைத்து விட்டார் என்ற தகவல் அறிந்தவுடன் தனது கட்சியினரிடையே கத்தி கதறிக்கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். கடலூரிலும் சிதம்பரத்திலும் தனது பாட்டாளி மக்கள் கட்சியை இல்லாமல் செய்த பன்னீர்செல்வம் பழனியப்பனோடு இணைந்து தருமபுரியிலும் காலி செய்து விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் ஒரு இயக்கமே இல்லாமல் சென்றுவிடும் என்ற பயம்தான் டாக்டர் ராமதாஸுக்கு இப்பொழுது தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதாவையும் கலைஞர் கருணாநிதியும் ஏமாற்றிய டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலினை ஏமாற்ற முடியவில்லை என்று கடந்த 20 ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்டாலின் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் அரசியல் அனாதையாக்கி விடுவாரோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது ராமதாஸும் அவரது குடும்பத்தாரும். வன்னியரண மக்களின் ஜாதி பாசத்தை வைத்து வன்னியரண சொத்துக்களை அனைத்தும் தன் குடும்பத்திற்கு வளைத்த ராமதாஸ் இப்பொழுது கத்தி கதறி கொண்டிருக்கிறார். இதற்கு ஸ்டாலின் எடுத்து வைத்த ஆட்டம் என்ன என்பது குறித்து இன்று முழு விவரங்களை காணலாம். வாருங்கள். தமிழகத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான அரசியல் நிலைப்பாடுகளில் அனைத்து தலைவர்களின் நிலைப்பாடுகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதில் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் அபரிதமாக வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை மையப்பொருளாக வைத்து பல்வேறு கட்டமைப்புகளை மாற்றி கட்டமைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தமிழகம் முழுவதும் அபரிதமாக வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட கொங்கு மண்டலத்திலும் தருமபுரி மாவட்டங்களிலும் திமுகவால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. அதிலும் குறிப்பாக கொங்கு இன கவுண்டர் மக்கள் இருக்கும் பகுதியும் அவர்களோடு இணைந்து வன்னியர்கள் இருக்கும் பகுதியிலும் திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. ஆதலால் இந்த முறை கொங்கு மண்டலத்திலும் இந்த கொங்கு மற்றும் வன்னிய மக்கள் இணைந்திருக்கக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் இருந்தாலுமே கூட அவர்களெல்லாம் மக்கள் பணியில் சரிவர இயங்கவில்லை என்ற காரணத்தினாலும் திமுகவிற்கான அடையாளம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலம் தனது ஆட்சியை செப்பனை கீழ்மட்டம் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் தனது ராஜதந்திர நடவடிக்கையாக கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜியை நியமித்தார். அவர் வேலுமணியை உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருக்கிறார். வேலுமணி கத்தி கதறி கொண்டிருக்கிறார். சேலத்திற்கு K.N. நேருவை அமர்த்திய உடனே எடப்பாடி சேலத்திலேயே முகமட்டி கொண்டிருக்கிறார். அதிமுகவில் அடிமட்டத்தையே மாற்றி கட்டமைத்து விட்டிருக்கார். K.N. நேருவை பார்த்து அப்படி ஒரு பயம் எடப்பாடிக்கு. இவ்வளவுதான் இருந்தாலுமே கூட தருமபுரி மாவட்டத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அங்கு M.R.K. பன்னீர்செல்வம் அதாவது கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த M.R.K. பன்னீர்செல்வம் அமைச்சராகவும் இருக்கிறார். அவரை தற்பொழுது திமுகவின் தருமபுரி மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த M.R.K. பன்னீர்செல்வம் பொறுப்பு வகித்தவுடன் செந்தில் பாலாஜி போன்று பிரம்மாண்டமாக செய்யாமல் K.N. நேரு போன்று சைலண்டாக வாரை துவங்கிவிட்டார். இந்த தருமபுரி மாவட்டம் முழுவதும் இருக்கும் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவ தயாராக இருப்பவர்களும் பாமகவில் அதிருப்தியில் இருப்பவர்களையும் பேசி தன் பக்கம் இழுக்கும் வேலையை கடைமட்டத்தில் ஆரம்பித்ததின் விளைவு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனது தொண்டர்கள் மத்தியில் கத்தி கதறுகிறார், அழுது புறம்புகிறார். இதெல்லாம் ஏன் என்று டாக்டர் ராமதாஸ் இந்த விளிம்பின் உச்சத்திற்கே சென்றதற்கான காரணம் என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் இந்த வட மாவட்டங்களில் செலுத்தோங்கி இருந்தது. அந்த கட்சிக்கான உயிர்ப்போடு இருந்தது, கட்சி கட்டமைப்போடு இருந்தது. பல கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை போன்று வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் எண்ணியிருந்த காலம் 1989 முதல் 2000 வரை. அதில் இடைப்பட்ட காலங்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் அரசியல் நிலைப்பாடுகளாலும் அவரது அரசியல் வியாபாரத்தினாலும் தன்னை சுற்றியிருந்த மக்களை காக்க தவறியதனாலும் இந்த வன்னிய இன மக்களை வைத்து விலைபேசி அவர்கள் மூலம் அனுபவித்த சொத்துக்களை எல்லாம் தன் மகன் மீதும் தன் மனைவி மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் அறக்கட்டளை திருத்தி அமைத்ததின் விளைவு வன்னிய இன மக்களின் ஒட்டுமொத்த எதிரியாக பார்க்கப்பட்டார் டாக்டர் ராமதாஸ். அப்படியேப்பட்ட ராமதாஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டம் முழுவதும் அதிமுகவின் துணையோடு வெற்றி கண்டு விடலாம் என்று கனவு கண்டு கொண்டு அதிமுகவிடம் பல்வேறு கட்ட பேரங்களை நடத்தி தேர்தலை சந்தித்தார். வட மாவட்டம் முழுவதும் திமுக அபரிதமாக வெற்றி பெற்றது.
அதுவும் வன்னியின மக்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் திமுக அபரீதமாக வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடலூர், சிதம்பரம், விழுப்புரம் மாவட்டங்கள். இதையெல்லாம் கடந்து டாக்டர் ராமதாசுக்கு ஒரே ஒரு நம்பிக்கையை அளித்த மாவட்டம் எதுவென்று என்றால் தருமபுரி மாவட்டம். அந்த தருமபுரி மாவட்டத்திலும் அதே ராமதாஸ் அவர்களின் மகன் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு மண்ணை கவினார் என்பதும் வரலாறு. இருந்தாலுமே கூட அந்த மாவட்டம் படிப்பறிவில் குன்றிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கும் மக்களை வைத்துக்கொண்டு தன்னால் கட்சி நடத்திவிட முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தார் ராமதாஸ். அந்த நம்பிக்கைக்கும் வேட்டு வைத்து விட்டார் ஸ்டாலின் என்றுதான் கூறுகிறார்கள். அதனால்தான் இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் என்ற நிலையை அரசியல் விமர்சகர் கூறுகிறார்கள். அப்படி ஏன் என்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே வன்னியர்கள் அதிகமாக இருக்கும் கடலூர், சிதம்பரம் மாவட்டங்களில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தங்களை துவாம்சம் செய்துவிட்டு அங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் ஒரு இயக்கம் என்பதே இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியில் நம்மளை ஆழ்த்தி விட்டார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். ஸ்டாலினோ நாம் எவ்வளவுதான் அவருக்கு துதிப்பாடினாலுமே கூட அவர் மயங்க மாட்டிக்கிறார். அவரை நம் வழிக்கு கொண்டு வர முடியாது, அவரோட கூட்டணி சேரவும் முடியாது. கூட்டணி சேர்க்க ஸ்டாலின் தன்னை தயாராக இல்லை என்பதை அறிந்து கொண்ட ராமதாஸ் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை தத்தளித்து கொண்டிருக்கும் கப்பலை போன்று பார்க்கிறார். அதுதான் உண்மை நிலைமை கூட. அதிலும் படித்தவர்கள் இருக்கும் கடலூர் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டங்களில் எல்லாம் இல்லை என்றாலுமே கூட தருமபுரியில் தனக்கான ஸ்ட்ரென்த்தை வைத்துக்கொண்டு தனது அரசியல் சித்து விளையாட்டுகளை மீண்டும் ஒரு வியாபாரம் மூலம் ஏதேனும் செய்து தனது அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கலாம் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு, தான் உங்களை விட அரசியலில் சாணக்கியன், உங்களை விட அரசியலில் சீனியர் என்று டாக்டர் ராமதாஸுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்று தான் கூற வேண்டும். அதே தருமபுரி மாவட்டத்திற்கு டாக்டர் ராமதாஸ் கனவிலும் எதிர்பார்க்காத எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை அனுப்புகிறார். அவர் அங்கு சென்றவுடன் தனது கட்சிக்காரர்களை எல்லாம் வாட்டி வதக்கிறார். இங்கு கேபி அன்பழகன் அதிமுகவை சேர்ந்த அமைச்சராக இருந்து தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்துமே கூட அதிமுக வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் என்னென்ன என்று அலாசி ஆரம்பித்தமையானால், அதற்கு முதல் காரணம் திமுகவில் இருக்கும் தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லை. திமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்குமான உறவு என்பது கேள்விக்குறியில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு திசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் எப்படி சரி செய்வது என்றெல்லாம் கணக்கு போட்டுத்தான் அமமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் பழனியப்பனை அங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பழனியப்பனை வைத்துக்கொண்டு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் சித்து விளையாட்டுகள் ஆடத் தொடங்கலாம் என்று ஸ்டாலின் போட்ட கணக்கிற்கு உறுதுணையாக எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தையும் அனுப்பி வைத்தார். ஏனென்றால் அதிமுகவின் வெற்றி என்பதும் அதிமுக கூட்டணியின் வெற்றி என்பதும் எங்கெல்லாம் கொங்கு வெள்ளாளர்களும் வன்னியர்களும் இணைந்து அதிக அளவில் வாக்கு வங்கியை வைத்திருந்தார்களோ அந்த இடங்களிலெல்லாம் வெற்றிவாக சூடினார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில். அதற்கான காரணம் கொங்கு இன மக்களுக்கு எடப்பாடி தங்கள் இனத்தை சார்ந்தவர் முதல்வராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். எவ்வளவுதான் ஊழல் செய்திருந்தாலும் எடப்பாடி தன் இனத்தை சார்ந்தவன் என்ற ஒரு இனப்பாசம் கொங்கு இன மக்களிடம் இருந்தது. ஏனென்றால் அவரை விட்டால் இனி எந்த காலத்திற்கும் முதலமைச்சர் கனவு என்பது தங்கள் இனத்திற்கு இல்லாமல் சென்றுவிடும் என்ற ஒரு நப்பாசையினால் கொங்கு இன மக்கள் எடப்பாடியை ஆதரித்தார்கள். அதோடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10% இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த ராமதாஸ் என்ற ஒரு அடையாளத்தின் காரணமாக கொங்கு இன மக்களும் வன்னிய இன மக்களும் அதிகமாக இருந்த பகுதிகளெல்லாம் அதிமுக கூட்டணி வெற்றிவாக அபரீதமாக சூடினார்கள். அந்த வெற்றிவாக என்பது தருமபுரியிலும் சேலத்திலும் கொடிகட்டி பறந்தது. ஏனென்றால் 2 தொகுதிகளிலும் இந்த 2 சமுதாய மக்கள் தான் அதிகளவில் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் திமுக இப்பொழுது எடுத்து வைத்த வித்தையின் காரணமாக சேலத்தில் KN நேரு அசைக்க முடியாத கொள்கை வீரர், ஆனானப்பட்ட ஜெயலலிதாவுக்கே அல்வா கொடுத்தவர் திருச்சி மாவட்டத்தில், அவருக்கெல்லாம் எடப்பாடி எம்மாத்திரம் என்று சேலம் மாவட்டத்தில் இருக்கும் திமுகவினரும் கட்சியினரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் சேலத்தில் எடப்பாடிக்கு நேருவே போதும். இருந்தாலும் தருமபுரி மாவட்டத்திற்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் பழனியப்பனையும் வைத்து ஆடும் ஆட்டம் என்பது அங்கு அதே கான்செப்ட் தான். கொங்கு இனத்தைச் சேர்ந்த பழனியப்பனும் வன்னியர் இனத்தைச் சேர்ந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தையும் வைத்து ஆடும் ஆட்டம் என்பது அதிமுகவை காலி செய்வதற்காக அல்ல, அது தாங்களே அழிந்து கொண்டிருக்கும் இயக்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அடிமட்டத்தில் இருக்கும் படிப்பறிவு குன்றிய மக்களிடம் டாக்டர் ராமதாஸின் வேஷத்தை களைந்து எடுத்து கூற வேண்டும். எப்படி
கடலூர் மாவட்டங்களில் எல்லாம் வன்னியின மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வாக்களித்தார்களோ அந்த ஒரு நிலையை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் கடைமட்டத்தில் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் அதை எடுத்து கூற வேண்டும். நானும் உங்கள் இனம்தான். டாக்டர் ஐயாவை போன்று கட்சிக்காக சேர்க்கப்பட்ட நிதிகளை எல்லாம் தன் குடும்பத்திற்காக வளைக்காத ஒரு வன்னியன். அதனால் தான் திமுகவில் என்னை அங்கீகரித்திருக்கிறார்கள். திமுகவில் வன்னியர்களுக்கான அங்கீகாரம் இந்த அளவு இருக்கிறது என்றெல்லாம் அவர் எடுத்து கூறியதன் விளைவு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் எல்லாம் திமுக பக்கம் அணிவகுக்க தயாராகிவிட்டார்கள். அதற்கான வைட்டமின்கள் வேலைகள் எல்லாம் பழனியப்பன் செய்து கொண்டிருக்கிறார். பழனியப்பனும் செந்தில் பாலாஜியை போன்றுதான். அவரும் சித்து விளையாட்டில் சிறந்தவர்க தான். ஆக மொத்தம் டாக்டர் ராமதாஸ் கத்தி கதறியதற்கு காரணம் இப்பொழுது அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும். தருமபுரி மாவட்டம் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நாம் முன்பே சொன்னது போல் படிப்பறிவு குன்றிய மக்கள் இனப்பாசத்தினால் டாக்டர் ராமதாசன் பக்கம் இருக்கிறார்கள். அந்த இனத்தை வைத்து, இந்த இன வெறியை வைத்து டாக்டர் ராமதாஸும் அவரது மகனும் அவரது குடும்பத்தாரும் அடைந்திருக்கும் லாபங்களை எல்லாம் புட்டு புட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வைத்ததின் விளைவு ஆங்காங்கே இருக்கும் அதிருப்தி தலைவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து திமுகவில் இணைய தயாராகிவிட்டார்கள். இதன் வெளிப்பாடு தான் டாக்டர் ராமதாஸ் கத்தி கதறிக்கொண்டிருக்கிறார். பார்க்கலாம், திமுக தலைவர் ஸ்டாலின் போடும் கணக்குகளில் கொங்கு மண்டலத்தோடு இணைந்து இந்த வன்னியர் பெல்ட்டும் எப்படியெல்லாம் திமுக பக்கம் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கப் போகிறது, கத்தி கதறிக்கொண்டிருக்கும் ராமதாஸ் எப்படியெல்லாம் தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம், பாருங்கள்.